செல்போன் சேவை வழங்கும் வோடபோன் ஐடியா நிறுவனம் வரலாறு காணாத நஷ்டத்தை சந்தித்துள்ளது. வோடபோன், ஐடியா, ஏர்டெல் உள்ளிட்ட செல்போன் சேவை வழங்கும் நிறுவனங்கள் வருவாயை குறைத்து காட்டிய தொடர்பான வழக்கில் மத்திய அரசுக்கு 92,000 கோடி ரூபாய் வழங்க உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் 24ஆம் தேதி உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து வோடபோன் ஐடியா கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளது. நடப்பு ஆண்டிற்கான 2வது காலாண்டில் வோடபோன் ஐடியா நிறுவனம் 50,922 கோடி ரூபாய் நஷ்டம் அடைந்துள்ளதாக கூறியுள்ளது. அண்மை காலத்தில் எந்தவொரு இந்திய நிறுவனமும் இவ்வளவு நஷ்டம் அடைந்ததில்லை. இந்நிறுவனம் கடந்த ஆண்டு 2வது காலாண்டில் 4,874 கோடி ரூபாய் மட்டுமே நஷ்டம் காட்டியிருந்தது. இதேபோன்று ஏர்டெல் நிறுவனம் இதுவரை இல்லாத அளவாக 2வது காலாண்டில் 23,444 கோடி ரூபாய் நஷ்டம் அடைந்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதே இதற்கு காரணம் என ஏர்டெல் நிறுவனமும் கூறியுள்ளது. தொகை செலுத்த உச்சநீதிமன்றம் 3 மாதங்கள் அவகாசம் கொடுத்துள்ள நிலையில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக வோடபோன் ஐடியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு சலுகை வழங்க வேண்டுமென்றும் அந்நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது.